கல்லூரி மாணவி சத்யப்ரியாவை கொலை செய்த குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். இமாச்சல பிரதேச சட்டப்பேரவைக்கு நவம்பர் 12ஆம் தேதி வாக்குப்பதிவு 68 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் எனவும் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் அறிவிப்பு. கல்லூரி மாணவி சத்திய மற்றும் அவரது தந்தையின் உடலுக்கு இறுதி அஞ்சலி. உறவினர்கள் பொதுமக்கள் கண்ணீர் அஞ்சலி. கல்லூரி மாணவி சத்யப்ரியாவை ஓடும் ரயிலில் தள்ளி கொலை செய்த காதலன் சதீஷ் கைது. துறைப்பாக்கம் அருகே தலைமறைவாக இருந்த சதீஷை கைது செய்தது தனிப்படை போலீஸ். காதலிக்க மறுத்ததால் சத்யப்ரியாவை இரண்டு முறை கொலை செய்ய முயன்று கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்ள இருந்ததாகவும் கைதான சதீஷ் பகீர் வாக்குமூலம். நெடுஞ்சாலை துறையின் கீழ் 58 கோடியே 43 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இரண்டு ரயில்வே மேம்பாலங்கள் திறப்பு. பொதுமக்கள் வசதி கருதி ஒரு ஆற்று பாலத்தையும் முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் தீபாவளி அன்று பட்டாசு வெடிக்க நேரக்கட்டுப்பாடு. காலை 6 மணி முதல் 7 மணி வரையும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை மட்டுமே பட்டாசு வெடிக்க அனுமதி. வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக 26 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நீட் தேர்வுக்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்த ரிட் மனு விசாரணையை 12 வாரங்களுக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஓசூரில் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் விஷவாயு தாக்கியதில் 150க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு மயக்கம். பாதிக்கப்பட்டவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதால் பெற்றோர்கள் அச்சம்.